ஹாய், வணக்கம். வெல்கம் டு மகாசாந்த் வேர்ல்ட். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்துட்டு பெங்களூர் பன்னர்கட்டா கிட்டே இருக்கிற ஒரு கோவில் தான். இந்த கோவிலோட பேர் வந்து சம்பகதாமா. சம்பகதாமான்னு சொல்லி ஒரு கோவில் தான் இது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இது ஆக்சுவலி ரொம்ப பேருக்கு இது தெரியும். இதை நம்ம இந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறதுக்கு தான் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களான்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். என்னோட அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஏன் இந்த வீடியோனா, இந்த கோவிலில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதாவது இன்றைக்கி என்னோடய கல்யாண நாள். அதனால் நான் சுவாமி தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இங்கே வருவோம். இங்கே பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பொண்ணும் போயிட்டுருக்காங்க பாருங்கள். நான் எங்கள் பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்ருக்கான். சரி, நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது தான் லக்ஷ்மி கோவில். லக்ஷ்மி கோவிலில் இது வந்து ரொம்ப பழமையான கோவிலுங்க. ஆக்சுவலி இது சொல்லப்போனால் இது வந்துட்டு ஒரு 700 இயர்ஸ்க்கும் மேலப்பட்ட ஒரு பழமையான கோவில். அதாவது சோழர்கள் இருந்தாங்க பாருங்கள், அப்பத்துலேருந்து இந்த கோவில் இருக்குது. நீங்கள் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இந்த கோயிலோட வரலாறை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் வந்தேன்றதுனால இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இங்கே பார்க்கலாம், இங்கே லக்ஷ்மி சன்னிதானம். இது இதுக்கு நேராக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இதுங்கெல்லாம் வந்துட்டு சுவாமியோட சிற்பங்கள் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே கல்லாலேயே பண்ணது. ரொம்ப பழமையான கோயில் இல்லைங்களா. அப்போல்லாம் கல்லால் தான், அதாவது நல்ல கருங்கல்லால் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுற்றுற பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. ஆக்சுவலி பார்க்க போனால் இது இதுங்க கல்யாணம் வந்துட்டு யாருக்காவது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே நேர்ந்துக்கலாம். இங்கே வந்து நேர்ந்துன்னு பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ ஒரு பாருங்கள், இங்கே கோபுரம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது. மேலே பாருங்கள், கருடன் சுற்றிட்டுருக்காரு. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு பெருமாள் கோயில் தான் இது. ஸ்ரீனிவாசர் கோயில்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசர் அப்புறம் பூதேவி ஸ்ரீதேவி இருப்பாங்க. லெஃப்ட் அண்ட் சாரி ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் உட்காந்துட்டு பாருங்கள் பார்த்தீங்களா, என்னோடய பொண்ணு, நான், என்னோடய பையன், மூணு பேர் உட்காந்துட்ருக்கோம். ஸ்ரீதேவி பூதேவி இருக்கிற கோயில் தான் இது. ஸோ சாட்டர்டே சாட்டர்டே வந்துட்டு அன்னதானம் பண்ணுவாங்க இங்கே. சாட்டர்டே சண்டே ஐ மீன் அமாவாசை பௌர்ணமிக்கும் பண்ணுவாங்க. இங்கே பார்க்கல நீங்கள், நாங்கள் போன நேரம் எங்களோட நல்ல நேரம் உற்சவமூர்த்தி வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே பார்க்கல நீங்கள் உற்சவமூர்த்தி பாருங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. போன உடனே நாங்கள் போனோம், சுவாமி கும்பிட்டோம். என்ன பண்ணாங்க, ஐயருங்க என்ன பண்ணாங்க, வாங்க வாங்க வாங்க, நீங்களும் கொஞ்சம் எங்கள் பூஜையில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதாவது என்னோடய பையன், என்னோடய ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, பல்லக்கியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் போன வாரம்லாம் வந்துட்டு இங்கே நாங்கள் எங்கள் ஊர் திருவிழா பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி மாரியம்மன் திருவிழா பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாரம் சரி கல்யாண நாள் கொண்டாடலான்னு போனால் அங்கே பார்த்தா சுவாமி உற்சவமூர்த்தி வெளியே வந்துட்டு இருந்தது. அதையும் நாங்கள் என்ன பண்ணோம், தூக்கிட்டு வந்தாங்க. அதாவது என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் அந்த அழகை பார்த்து ரசிச்சிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், சுவாமி புறப்பட போகுது. ஒன்றும் இல்லை, மேலேருந்து கீழே கொண்டு போவாங்க. சும்மா அங்கே இருக்கிற ஒரு ரெண்டு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். பாருங்கள், மங்களாரத்தி காட்டுற எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் வரணும். பெங்களூருக்கு வந்தீங்கன்னா நிறைய பேர் வரீங்க, நிறைய பேர் கோயிலுங்க இருக்குங்க. அதில் இந்த பழமையான கோயிலுங்களுக்கெல்லாம் வாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலி வீடு எடுக்கிறதுக்கு அலோடு. இதுக்கு அப்புறமா ஒரு கதவு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கதவு இருக்குது, அதுக்குள்ளே தான் சுவாமி இருக்கிறது. அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வீடியோ போடுறதுக்கான வீடியோவோ இல்லை ஃபோனோ அலோடு கிடையாது நம்மளுக்கு அங்கே. ஸோ இங்கே வரைக்கே தான். எது இருந்தாலும் இதுக்கு மேற்பட்டு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு தான் வரணும். ஆக்சுவலி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், மொத்தமாக கல்லாலேயே செஞ்சது எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே சுரங்க பாதைகள்லாம் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறமா, ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் தான் சொன்னேன் முதல்ல கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லி. இதில் வந்து சுரங்க பாதைலாம் இருக்குது. இந்த சுரங்க பாதை வந்துட்டு கிட்டத்தட்ட மைசூர் பேலஸ் இருக்கு பாருங்கள், அங்கே வரைக்கும் போவோமா. அப்போல்லாம் ராஜருங்க தூது அனுப்புறதுக்கு இல்லை வேறு ஏதாவது போகிறது வழி வரத்துக்கு வழியெல்லாம் வந்து அதில் தான் யூஸ் பண்ணிப்பாங்களாம். இங்கே பாருங்கள், சுவாமி வெளியே வந்துட்டு இருப்போம். இதில் நீங்கள் பார்க்கலாம், என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் ரெண்டு பேரும் பல்லக்கி தூக்கிட்டு வருவாங்க. பின்னாடி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அவங்க பாருங்கள் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப பாரம். இங்கே பார்க்கலாம் பாருங்கள், என்னோடய பையன் எங்கே இருக்கா, அந்த பக்கம் பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் இருப்பார் பாருங்கள் பாருங்கள், அந்த ஆரஞ்ச் ஷர்ட் அவர் தான். அது தூக்கிட்டு போய் சுவாமியை வெளியே வச்சு பூஜை எல்லாம் பண்ணி
அதுக்கப்புறமும் மறுபடியும் சுவாமியை கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சாங்க. இவங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் வெளி சைடு, ஆக்சுவலி கோயிலோட வெளிப்பக்கம் இது. இங்கே சுவாமி வச்சாங்க. இங்கே இங்கே இந்த ஒரு ரவுண்டு நினைக்கிறேன், இந்த ரோடு மட்டும் ஒரு ரவுண்ட் போயிட்டு தாங்க. இதுக்கு பக்கத்தில் இந்த ப்ளூ கலர் போட்டு கவர் பண்ணிக்காங்க பாருங்கள். இதுதான் ரொம்ப பெரிய தேர், ஆக்சுவலி ரொம்ப பெரிய தேர் அது. அவ்வளோ பெரிய தேர்னால் நிஜமாக எப்படி சொல்லிட்டு நான், இங்கே இங்கோட ஜாத்திரை நீங்கள் பார்க்குறதுக்கு வரணும், அதாவது திருவிழா பார்க்குறதுக்கு வரணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ பெரிய தேர் வருவானா பாருங்கள். சுவாமி இறக்கி வச்சுட்டாங்க, இப்போ பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க, ஒரு ஊர்வலம் வருவாங்க, அவ்வளோதான். பூஜை பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறமா இந்த பக்கமாக லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், இந்த பக்கமாக லெஃப்ட் நீங்கள் காரெல்லாம் பார்க் பண்ணிக்க பாருங்கள். அதுக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மேல் பக்கம் போனால் நரசிம்ம சுவாமி கோயிலுன்னு இருக்கும். இங்கே வந்து ஸ்ரீனிவாசா இருக்கார், அங்கே வந்து நரசிம்ம சுவாமி இருக்கார். அங்கே வந்துட்டு போனோன்னா படிக்கட்டில் ஏறி போகணும் நம்ம. நான் ஆக்சுவலி அது வீடியோ போடல, ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததால், மதிய வெயில் ரொம்ப சூடு அதிகமாக இருந்ததால் வெறும் காலில் நடக்க முடியாது, ரொம்பவே வெயில் இருந்தது, அதனால் முடியாதுன்றதால அது வீடியோ போடல. பட் நீங்கள் யாரனா வந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பக்கம் பார்க்கலாம், கோயில் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதானம் மாதிரி, எவ்வளோ ஐ மீன் காலையில் ஆரம்பித்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் ஈவினிங் வரைக்கும் எனக்கு தெரியல, ப்ராபபிளி போடுறாங்க அங்கே. சாட்டர்டே ஸ்பெஷலி சனிக்கிழமை போடுறாங்க. அதுக்கப்புறமா அமாவாசை பௌர்ணமி, நாங்கள் என்ன பண்ணுறீங்களா, வாங்கிட்டு போய் சரி வா நல்லா உக்காந்து ஒரு கட்டு கட்டுன்னு கட்டணும் நாங்கள் எல்லோருமே. எங்கே பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள். இங்கே எங்கள் பொண்ணு வந்துட்டுருக்கு, என் பையன், எல்லோரையும் வீடியோ போட்டுட்டு வந்துட்டுருக்கான் பாருங்கள். எல்லா மக்களும் உக்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். ஆக்சுவலி நான் அப்போ ரொம்ப ரொம்ப க்ரௌட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உட்காரும்போது கொஞ்சம் க்ரௌடெல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறமா இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.